ஆயுத பூஜையை முன்னிட்டு தொடர் விடுமுறை என்பதால் சென்னையிலிருந்து தமிழகத்தின் பல நகரங்களுக்கு சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. வழக்கமாக இயக்கப்படும் 2100 பஸ்களுடன் 200க்கும் மேற்பட்ட சிறப்பு பஸ்களும் இயக்கப்பட்டன. இந்த பஸ்கள் மூலம் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி நள்ளிரவு வரை 480,000 பேர் சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சொந்த ஊர்களுக்கு சென்றனர். விடுமுறை முடிந்த நிலையில் சொந்த ஊரிலிருந்து மக்கள் இன்று மீண்டும் சென்னைக்கு திரும்ப தொடங்கினர். பஸ்கள் மட்டுமின்றி கார், வேன் போன்ற வாகனங்களிலும் மக்கள் சென்னைக்கு புறப்பட்டனர். மதுராந்தகம், செங்கல்பட்டு சுங்கச்சாவடிகளிலும், சிங்கப்பெருமாள் கோயில், வண்டலூர், தாம்பரம் ஆகிய இடங்களிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பரனூர், சிங்கப்பெருமாள் கோயில் ஆகிய பகுதிகளில் இரவு 11 மணியை தாண்டிய பிறகும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்களில் வந்தவர்கள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர்.